ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே முறையில் பண்ணிடலாம், உங்களுக்கும் இது சூப்பராக அழகாக வரும். நீங்களும் இதை வீட்டில் உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மைசூர் பாக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது ஈரம் இல்லாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. அதில் நான் வந்து கடலை மாவு எடுத்த அதே கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதே கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து நல்ல நெய்யாக பார்த்து எடுத்துடுங்க. நான் இது வீட்டில் எடுத்த நெய் தான். நெய் வந்து கொஞ்சம் கூட குறைய நீங்கள் ஊற்றிக்கலாம். இதையும் ரெண்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து 4 ஸ்பூன் போல் எடுத்து அந்த மாவை நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை நம்ம கலந்து வச்சுருக்க நெய் எண்ணெயில் 4 ஸ்பூன் ஊற்றி இந்த மாவை கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி கூட கலக்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கலந்து வைக்கிறதுல நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கிடுங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிடுங்க. அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எண்ணெயை கலந்து வச்சுருந்தோம், அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூடு பண்ணி ஊற்றச்சில் மாவு சீக்கிரமாக வெந்துடும். சூடு பண்ணியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிடுங்க. நம்ம மாவு எடுத்த அதே கிண்ணத்துக்கு 1/2 கிண்ணம் சீனி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணுன்னா 2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிண்ணம் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 கிண்ணம் தண்ணி ஊற்றிடலாம். சீனி பாகு ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் லைட்டாக எடுத்து இப்படி தொட்டு பாருங்கள். 1 கம்பி பதம் வரணும், இப்போ பாருங்கள் வரல, அதனால் இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். 1 கம்பி பதம் வரணும், அதை பார்த்துக்கிடுங்க நீங்கள். இப்போ பாருங்கள் 1 கம்பி பதம் வருது. அதே டைமில் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க. அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றுன மாவை கட்டி இல்லாமல் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டியாகி வர டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க நெய் எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. நெய் வந்து நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூட வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் வந்து அந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2வதும் கொஞ்சம் நம்ம ஊற்றிடலாம். மைசூர் பாக்கு வாங்கினா செல்ல கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செல்ல கடையில் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் நெய் ஊற்றி பண்ணச்சில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதே நேரம் மாவை வந்து தண்ணிலையும் கலக்கிக்கலாம். எண்ணெயில் கலக்காமல், நெய் சேர்க்காமல் வேறு எண்ணெயில் கூட இதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணெயும் இந்த மாவு கூட வந்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுத்தால ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் பாருங்கள். இந்த கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குன்னு இப்போ நம்ம மீதி இருக்க நெய் எண்ணெயை ஊற்றிடலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நெய் எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது, இதை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. மாவு வந்து ரொம்ப நெய் எண்ணெயே குடிக்காது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிருக்கேனால. இப்போ லாஸ்ட்டில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெய் தடவி வச்சுருக்க இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றிடலாம். நான் இன்றைக்கி கேக்கு டின்னு தான் எடுத்திருக்கேன். இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிடலாம். மாவு கலந்துச்சில் வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா பீஸ் வந்து கரெக்டாக வராது.
எல்லா மாவையும் நம்ம இதில் எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி கேக்கு ஊற்றுற டின்னு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதற்கு பதிலாக ஸ்டீல் பாத்திரம் அல்லைனா வந்து கண்ணாடி பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சுருந்தோம். இது என்னமே சூடு ஆறலை. இந்த டைமில் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிங்கன்னா அது வந்து உதிர்ந்து போயிடும். அதனால் லைட்டாக சூடாக இருக்கச்சுலே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி சூடாகிறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை இப்படியே நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆற விட்ட உடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சுருந்த மைசூர் பாக்கு நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை லைட்டாக கட் பண்ணிடலாம். சென்டரில் வந்து டார்க்காகவும் மேலே வந்து லைட் கலர்லேயும் எவ்வளோ அழகாக கரெக்டான மைசூர் பாக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இதே முறையில் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு சூப்பராக வரும், நல்ல வாசனையாகவும் இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் உடனே செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா பூ மாதிரி வந்திருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஜய கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.